எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Myv3ads-ஓட கம்பெனி பற்றியும் அதோட அப்ளிகேஷன் பற்றியும், கம்பெனி எப்படி ப்ராஃபிட் அடையுது, நம்ம கம்பெனினால் எப்படி ப்ராஃபிட் அடைகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் குரோம் அப்ளிகேஷன் இருக்கும். குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போனீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கம்பெனி பேர் அடிங்க, அபவுட் Myv3ads கம்பெனி. சரிங்களா? நீங்கள் கொடுத்தீங்கனாவே மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம Myv3ads கம்பெனி பார்த்தீங்கன்னா Myv3ads மீடியா ப்ரைவேட் லிமிடெட், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா July 5, 2021. பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பெனிக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, Myv3ads யூனிக் நம்பர், அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸு, ப்ரைவேட் நான் கவர்மெண்ட்டு, இது என்ன பெனிஃபிட் ஆஃப் Myv3ads, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கம்பெனி பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கூகுள்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம ஆப்பை போய் பார்க்கலாம். ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போகிறீங்கன்னா ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கேட்டகிரியில் பிஸ்னஸ் பிஸ்னஸில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எல்லா விதமான இதுவும் வந்திருக்கும். அதில் டாப் ஃப்ரீ பிஸ்னஸ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்டு வைட் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த நம்பர் ஆஃப் யூசர்ஸை வச்சு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூம் இருக்குது, அந்த மாதிரி லைனாக ஒவ்வொரு அப்ளிகேஷனும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே 20வது இடத்துல நம்ம Myv3ads இருக்குது, டாப் 20 வேர்ல்டு வைடில் இருக்குது. நம்ம இது வந்து நம்ம வியூவர்ஸ், இந்த நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்க்குறத பொறுத்து இதோட ரேங்கிங் மாறுபடும். சில டைம் 10க்கு போகலாம், 15க்கு போகலாம், 19க்கு போகலாம், இந்த மாதிரி வேரியேஷன் வரும். இன்றைக்கி கொஞ்சம் பேர் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி போயிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம 20th place இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா 4.4 stars கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர், 47,000 பேர். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 3+ stars, டோட்டல் டவுன்லோட்ஸு, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதிலே பாருங்கள், 4.4 ஸ்டாரு, 47,137 பேர் சேர்ந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் வாட்ஸ் நியூ, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 12 நவம்பர் 2021. ஆனால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எப்போ, July 5, 2021. சரிங்களா? நம்ம ப்ளே ஸ்டோரில் லிஸ்ட் அவுட் ஆனது லீகலாக 12th நவம்பர் 2021. அப்டேட் பண்ணது பார்த்திங்கன்னா 9th நவம்பர் 2022. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா கூட 1.9 இயர்ஸ் ஆச்சு. சரிங்களா? நியர்லி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனி போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி எப்படி ஏர்ன் பண்ணுது, ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்படி எப்படி கம்பெனி ஏர்ன் பண்ணுது, நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோங்கிறத என்னோட புரிதல் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் எடுத்துக்கோங்க. யூடியூப் எப்படி ஏர்ன் பண்ணுறது, யூடியூப் எப்படி சம்பாதிக்குது நம்மளை வச்சு, ஒன்று அவங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட், அதே தாங்க இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் சும்மா ஸ்கிப் ஆடுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, Myv3ads நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கிட்டலாம் சொல்லி எனக்கு கீழே 3 lakhs, 3 லட்சம் மக்கள் இருக்காங்க, எனக்கு விளம்பரத்தை கொடுங்க, நான் டைரெக்டாக மக்களுக்கு நான் அனுப்புகிறேன், அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட், ஒரு 6 ரூபாவும் நான் எடுத்துக்கிறேன், 4 ரூபா பார்க்குற மக்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில், ஒரு டைஅப்பில் போயிட்டுருக்கு. ஸோஃபார் நல்லாவே போயிட்டுருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி சம்பளத்தை, அதாவது இன்கம் போட்டு அவுட் போட்டு வராமல் போனது யாருமே இல்லை. நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 8 மாதமும் ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டு வெளியே வந்துருச்சு, ஒரு நாள் கூட லேக் ஆனதே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது போக இது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி, இவங்களே ஓன் மேனுஃபேக்சர்ஸாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, பண்ணி இப்போ கடைகளும் வச்சுருக்காங்க. அந்த கடையில் போய் வாங்குறது மூலியமாகவும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இனி வரும் காலங்களில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம கம்பெனின்னு எப்படி, ஆப் எப்படி, அவங்க எப்படி ப்ராஃபிட் வருது, நமக்கு எப்படி இவங்க சம்பளம் தராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்னும் நாள் இருக்குது நம்மளுக்கு. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ், என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்யூ.